இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது நமக்கு ஒரு அண்மை தகவல் கிடைத்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் நந்தினி இணைந்துள்ளார். நந்தினி, நான்கு மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க நந்தினி. வணக்கம் கிருத்திகா. இலங்கை மற்றும் குமரி கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் 30 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 11 முதல் 12 ஆகிய இன்று மற்றும் நாளை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் நாளை மற்றும் நாளை மறுதினம் கேரள கடலோர பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டரில் வீசக்கூடும் எனவும் எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிருத்திகா, தங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.